இந்த பட்ஜெட்டுக்குள்ளார நான் வந்து இதனுடைய சிறப்பம்சம் என்ன அல்லது இதனுடைய பலகீனம் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளார ஒவ்வொன்றுக்குள்ளாரையாக போய் அப்படி பேச விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் அதிகமாக எல்லா ஊடகங்களையும் விவாதிக்கப்பட்ட ஒன்று தான். ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்போது இந்த தமிழக அரசினுடைய இந்த முதல்நிலை அறிக்கையுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது வந்திருக்கு. நமக்கு உள்ள பெரிய பலகீனம் என்னென்னா, என்ன மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இருந்து இதை கடந்து வரோங்கிறத பல சந்தர்ப்பங்களில் நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறது தான். இந்த அரசு வந்து இதுவரைக்கும் பொறுப்பேற்ற எந்த முதலமைச்சரும் பொறுப்பேற்ற போதும் இல்லாத ஒரு பெரிய நெருக்கடியோடு தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றார். அவரோட ஒப்பிடத்தக்க இந்த 1950 எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எந்த முதலமைச்சருடைய பொறுப்பேற்பையும் அதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. மிகப்பெரிய அளவில் கரோனா அலை வந்து ஒரு பெரிய ஆட்டத்தில் இருந்தப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் வந்து ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்தமாரியான காலகட்டத்தில் தான் இந்த அரசு பொறுப்பேற்றுச்சு. அப்படி பொறுப்பேற்ற ஒரு அரசு இந்த பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது, இந்த முறை வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் பேச்சையும் மக்கள் மத்தியில் உருவாக்கிடுச்சு. பொதுவாக மத்திய பட்ஜெட்டுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய இடத்தை வந்து ஊடகங்களும் கொடுப்பாங்க, மக்கள்கிட்டையும் ஒரு கவனமும் இருக்கும். ஏன்னா மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறதும் பொருளாதார திட்டங்கிறதும் அதனுடைய எல்லைகள் ரொம்ப குறைவு, அதனுடைய அதிகார எல்லையே குறைவு, அதனால் ஒரு பொருள் கொள்வது கிடையாது. ஆனால் மாநில மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியதும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கதும் எது அப்படின்னு சொன்னால் அந்த மாநில பட்ஜெட்டுக்கு அதில் ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது. அதை துல்லியமாக இந்த சமூகம் இனம் கண்டுகிட்ட மாதிரி இந்த பட்ஜெட் எனக்கு தோணுச்சு. என்னுடைய பார்வை, அதை நான் வந்து ட்விட்டரில் எழுதியிருந்தேன். அதே விஷயத்தை முதுபெரும் எழுத்தாளரான இந்திரா பார்த்தசாரதி அவர்களும் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எழுதியிருந்தார். அப்போ அது ஒரே மாரி நம்ம யோசிச்சிருக்கோம். அப்புறம் இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுத்துச்சு. சரி, ஏன் வந்து மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு பேச்சையும் கவனத்தையும் அது திருப்பினுச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு 4 காரணங்கள் எனக்கு தெரியுது. முதலாவது வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 1 ஆண்டுக்கு உட்பட்ட பணி அனுபவம், அது வந்து மக்கள் என்ன இன்னைக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் சொன்னால் செய்வார், பொறுப்பெடுத்துக்குவார், அப்போ இவர் சொன்ன விஷயங்களில் எதெல்லாம் செய்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக நிதித்துறைக்கென்று ஒரு தொழில்முறை சார்ந்த கிட்டத்தட்ட வந்து உலகளாவிய நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் மிக்க ஒரு ப்ரொஃபஷனல் அவர் வந்து முதல் முறையாக வந்து ஒரு நிதி மந்திரியாக அமரும்போது அவர் தனக்குன்னு ஒரு பார்வையை வெளிப்படுத்தும் போது, தனக்குன்னு ஒரு கனவை வெளிப்படுத்தும் போது அது சார்ந்த எதிர்பார்ப்புகள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசு இந்த முறை பொறுப்பேற்றவுடனேயே உலகளாவிய அளவில் பேர் பெற்ற ரகுராமராஜன் போன்ற ஒரு நிபுணர் குழுவை அமைத்தது. அந்த பொருளாதார நிபுணர் குழுவுடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்று செயல்படுத்துவோம் அப்படின்னு அது சொன்னது. அதே போல் உள்ளூர் அளவில் பொருளாதாரத்தை உள்வாங்கிய ஜெயரஞ்சன் போன்ற ஆளுமைகளை அவங்கள வந்து உள்ளார வந்து திட்டம் வகுத்தலில் ஒரு முக்கியமான பணி அமர்த்திட்டது. இது ஒரு முக்கியமான காரணம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு மிக முக்கியமான காரணம், இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள், துடிப்பாகவும் நேர்மையாகவும் செயல்படக்கூடியவர்கள், செயலூக்கம் மிக்கவர்கள், அவர்களை சரியான அதிகாரமிக்க இடத்துல நகர்த்தி அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவர்களையும் வந்து உற்சாகமாக ஈடுபடுத்தியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நம்முடைய தமிழக அரசு இயந்திரத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கு. இது எல்லாமும் கூடிதான் இந்த பட்ஜெட்டில் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை, ஒரு எதிர்பார்ப்பை பொதுமக்கள்கிட்ட உருவாக்கு. எனக்கு இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்த உடனே எனக்கு ஏற்பட்ட முதல் உணர்வு, ஒட்டுமொத்தமாக படித்து பார்க்கும்போது அதற்கு பின்னாடி ஒரு கனவு இருக்குது, ஒரு அணி உணர்வு இருக்குது, அதுக்கு பின்னாடி கற்பனை இருக்குது. நம்ம மாநிலத்தை நம்ம எப்படி பார்க்கணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் தெரியுது. அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது. இதில் இருக்கக்கூடிய எண்கள், இதில் இருக்கக்கூடிய அறிவிப்புகள், விடுபட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது, அதை நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு காது கொடுக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு துணி வந்து எல்லா துறைகள் சார்ந்த அறிவிப்புலையும் பார்க்க முடிஞ்சு. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பட்ஜெட் வந்து எப்போதுமே வந்து
இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமாக கவனம் அளித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்து இந்திய அளவில் ஒரு அவர்களுக்கென்று ஒரு பொருளாதார மாதிரியை உருவாக்கியிருக்காங்க. சமூக நல திட்டங்கள் சார்ந்து, தொழில் வளர்ச்சி சார்ந்து, எல்லாரையும் உள்ளடக்கக்கூடிய அந்த பார்வை சார்ந்து. ஆனால் இது எல்லாமே திட்டவட்டமாக ஒரு சட்டகத்துக்குள்ளார வச்சு அப்படி முன்னெடுக்கப்பட்டது கிடையாது. முதல் முறையாக இப்போ வந்து எல்லாத்தையும் கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து திராவிட மாதிரி, எல்லாருக்குமான வளர்ச்சி, இந்த எல்லாருக்குமான வளர்ச்சிங்கிறதுல திராவிட மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அது திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதுக்கு ஒரு மாற்று அப்படி வந்து நிற்கிது. அது மோடி மாதிரிக்கு மாற்றாக வந்து திராவிட மாதிரி அப்படிங்கிறது வந்து நிற்கிது. இந்துத்துவ மாதிரிக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி திராவிட மாதிரி அப்படிங்கிறது வந்து நிற்கிது. அப்போ அதுக்கு ஒரு சட்டகம் ஒன்று கொடுத்து இது எல்லாருக்குமான வளர்ச்சின்னு சொல்லும்போது அத்தகைய பார்வையை அது கண்ணில் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் பார்க்க வேண்டியிருந்துச்சு. அது நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்த விஷயமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த திராவிட மாதிரியில் நான் பலகீனமாக நினைக்கக்கூடியது, சமூகங்கள் சார்ந்து எல்லா சமூகங்களையும் இந்த அரசியல் அரவணைச்சிருக்கு. எல்லார்கிட்ட உள்ள ஏற்றத்தாழ்வையும் போக்குவதை வந்து அது நோக்கமாக கொண்டிருக்கு. ஆனால் பிராந்தியங்கள் ரீதியான சமநிலையை அது எங்கேயோ தவற விட்டுருக்கு. சென்னை மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து எல்லா நகரங்களுக்கும் இல்லை. கோவை பிராந்திய மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து எல்லா பிராந்தியங்கள்லையும் இல்லை. நமக்கு வந்து ஒருத்தர் வந்து தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நாகர்கோவிலுக்கு போனார்னா ஆச்சரியம் அடைவார். அதே போல் கடலூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஈரோட்டுக்கோ கோயம்புத்தூர் போனால் அவரும் வந்து பிரமிச்சு போயிடுவார். இது ரெண்டும் ஒரே தமிழ்நாடு தானா, இது ரெண்டும் ஒரே மாநிலம் தானா அப்படின்னு. இது சமூக பொருளாதார சூழல் எல்லாத்துலேயுமே ஒரு தலைகீழான ஒரு பாரதூரமான ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த விஷயத்தை வந்து பொருள் கொண்டிருக்கா, அதை கவனிச்சிருக்குதா அப்படிங்கிறது என்னுடைய அக்கறையில் இருந்துச்சு. மிக குறிப்பாக தஞ்சை மாவட்டம், ஒரு காலகட்டத்தில் காவிரி படுகை அப்படிங்கிறது சமூக பொருளாதார பண்பாட்டு தளம் எல்லாத்துலேயுமே செழித்தோங்கின ஒரு இடம் அது. அந்த இடம் வந்து இன்றைக்கி ரொம்ப கீழே இறங்கிகிட்டு இருக்கு. அது சார்ந்த கவனம் இருக்குதா? நான் வந்து வெறும் நிதிநிலை அறிக்கை மட்டும் இல்லை, வேளாண் அறிக்கை சார்ந்த அறிவிப்புகள்லாம் கூட எடுத்து பார்த்தேன். அப்போ எனக்கு அதில் என்ன தெரியுது அப்படின்னா, இதை ஒட்டுமொத்தமாக கவனம் கொண்டுட்டு ஒரு தலைகீழ் மாற்றத்துக்கு தயாராகலை அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கான கரிசனம் இருக்குது. இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அது ரொம்ப இந்த அறிக்கைகள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நோய் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம். வரக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து மாற்றி அமைச்சிட முடியும். அதே போல் பள்ளிக்கல்வித்துறையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அது சார்ந்த வந்து அவங்க எடுக்கக்கூடிய குறிப்பாக அந்த இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், அல்லது வந்து நூலகங்கள் சார்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கட்டும், அல்லது புத்தக வாசிப்பு, இலக்கிய திருவிழா, இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு வெளிப்பாடு. இந்த விஷயத்தை நான் கவனத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தோடு நான் என்னை தொடர்பு படுத்திக்கிறேன். ஸோ இது எல்லாமே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு ஒரு ஓராண்டை கூட பூர்த்தி செய்யாத ஒரு அரசாங்கம் தான் இது. இன்னும் 5 ஆண்டுகள் காலகட்டம் இருக்குது. இதுக்குள்ளார வந்து இவங்க வந்து நிறைய செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும், நம்முடைய எதிர்பார்ப்பை கவனிக்கக்கூடிய பொறுப்புணர்வையும் இந்த பட்ஜெட் வந்து கொண்டிருக்குது. அது முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.